ஸோ குவானம் வர்சஸ் கேரேஜோட கடைசி இஷ்யூவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதுக்கு ப்ரோ வாட் இஃப் சீரீஸோட மார்வல் போடுற வாட் இஃப் சீரீஸோட எக்ஸ்பிளனேஷன் ரிவ்யூ வீடியோ வரலன்னு கேட்டிருந்தீங்க. அதை நாளைக்கு சாட்டர்டே வர்றது மட்டும் இல்லாமல் அதிலே கிளியர் அண்ட் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன நடந்துச்சு எப்படி போட முடியல அப்படிங்கிறத. ஸோ இப்போதைக்கு ஓவராக பேசாமல் இந்த வீடியோவை பார்ப்போமா. நான் கோஸ்ட் ஸ்பைடராக மாறினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்னோட காலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சது. நான் யார், என்னோட பவரை பற்றி எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியல. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல. இது என்னன்னு கூட எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்போ யாருமே இல்லை. ஆனால் எனக்கு நானே சூட்டை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் எனக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் நினச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றியே நான் எப்போவுமே நினைக்கிறேன். அதனால எனக்கு எது இழந்தாலுமே எனக்கு ஒரே வேலை இந்த ஸ்பைடர் கோஸா திரும்பி வர்றது மட்டும்தான். ஆனா எனக்கு இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. எம்ஜேய கடைசியில கைவிட்டனான்னு சொல்லனா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதான் நான் இன்னொரு தொடர்ந்து போயிட்டே இருக்கேன். அவ கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இங்க உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல. இன்னும் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கியா? ஆனா நான் உன்ன மறந்துட்டேனே. எம்ஜே புரிஞ்சுக்கோ, உண்மையில நீ கவர்ந்து இருப்பியா? உண்மையில நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா நீ மட்டும்தான் எப்பவுமே சந்தோஷமா இருக்க. ஒரு ஹீரோவா, வெறும் ஒரே ஒரு ஹீரோவா. அது மட்டும் இல்லாமல் நீ பீட்டர் பார்க்கற கொண்டது வேணுக்கும் தானே? ஏன்னா நீ அவனுக்கு ஸ்பெஷலாக தெரியல. நான் தான் தெரிஞ்சேன்னு நினைக்கேன். ஆனால் நீ மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்ச. நீ எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைச்ச. அவன் வந்து ஹாரியை கொல்ல நினைச்சான். அவன் உன்னை வேதனை படுத்தணும்னு நினைச்சான். அதனால தான் நான் அவன் கூட சண்டை போட்டேன். ஆமாம், அதை நீ உனக்கே சொல்லிக்கிட்டு வெளியேப்போ. அப்படி சொல்லிட்டு வந்து பறந்து வந்துகிட்டு இருந்த டிராகன் மேல தன்னோட சிலந்தி வெப்ப போடுறது மட்டும் இல்லாம பாபாய் குவான். உங்களுக்கு தெரியும் அந்த டிராகன் அங்க வரும்னு. அது மட்டும் இல்லாம அவ மேல உத்து கூட பாக்கல. அவ உண்மையில நல் கூட தான் இருக்காளா அந்த அந்த ஒருத்தன். அவனுக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவ என்ன யோசிக்கிறான்னு அவன் சொன்னான். அவ வந்து அவளுக்கு தான்ட்டு. அந்த டிராகனும் அவன் தான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன யோசிக்கிறான், அவன் என்ன யோசிக்கிறான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவளோட ஒரு பாகமாக அந்த டிராகனும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்ஜேயும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த சூட் அவனோட ஒரு பாகமாக இருந்தாலுமே அவன் என்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்குறான். அவன் கூட இருக்கிறதுக்கு, அவனோட இருக்கிறதுக்கு. ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்போவுமே நடக்காது. காஸ்டியூம் என் கூட பாண்ட் ஆகும் போது நான் கொஞ்சம் ஓவராக நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிலந்தி பவரும் இதோட இணைஞ்சது மட்டும் இல்லாமல் எனக்கு மிகப்பெரிய பவராகவும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் ஒரு ஹோஸ்டாக வேற இருக்கேன். அவளுக்கு என்ன நடந்திருக்கும் எம்ஜேக்கு? அவளோட ஃபீலிங்ஸ், அந்த சூட், அது ஒவ்வொன்றும் அது பெருசாக்கிக்கிட்டே இருக்கு. லிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. ஆனால் அவளோட சூட்டு அது அவளுக்குள்ளது இல்லை, பாதி நல்லுக்குள்ளது. ஆனால் பாதி இவளுக்கு தான் சொன்னோம். எப்படியாவது நான் அவளை காப்பாற்றுவேன். ஏ எம்ஜே, என்ன நீ திரும்ப வந்திருக்கியா? எப்படி சொன்னதுக்கான விளைவை அனுபவிச்சு தான் ஆகணும். இது நீ இல்ல, இது அந்த சூட், அந்த நல்லுதான் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இது எப்பவுமே நீ பண்ற விதம் இல்ல. நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் உன்னை அவனுக்கு சொந்தமானவனா மாற்றுறது மட்டும் இல்லாம அவன் உன்னை கோபப்படுத்துறான். நீ கெட்டவ இல்ல, அது அந்த நல்லு மட்டும்தான். நாங்க தான் அந்த சூட், நாங்க திறமையானவங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட நாங்க நல்லா செயல்படுவோம். நாங்க ஒரு எட்டனல். உன்னோட தலை சிறந்ததா இருப்பேன். எப்பவுமே நீ பயந்து ஓடிக்கிட்டு இருப்பல கோஸ்ட் ஸ்பைடர். மேபி அந்த டைமென்ஷன் அது கூட இருக்கலாம். இது அந்த ஸ்கல்லு தான், இது எம்ஜே கிடையாது. அவன் ஏதோ பண்ண போறான் நான் இல்லாம. ஆனா அவனுக்கு தெரியும் அவளை எப்படி கோவப்படுத்தணும்னு. ஆனா நான் நம்புறேன் அவ அவளோட சுய உரிமையில அவ அதுல இருந்து வெளியே வருவான். ஆனா அந்த கடவுள் ஸ்பேஸ் அதெல்லாம் எனக்கு ஒன்று புரியல. அவள் எப்படி அதுக்கு போனது மட்டும் இல்லாமல் என்னோட சூட் அது எப்படி அவனோட கனெக்டாக இருக்கு? அவளோட சூட்டும் தான். போகும்போது கேரேஜ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சிலந்தி போடுறது மட்டும் இல்லாமல் அதை மறைச்சி வைக்கிற மாதிரி போட்டிருக்கு. இது அந்த வெப், இது எம்ஜே கூட கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல், அது எப்படியாவது எனக்குள்ள போடணும்னு நினைக்கிறான். எனக்கு தெரியும் நான் இதுலேருந்து எப்படியாவது தோக்க மாட்டேன். தெரியும் நீ எங்க இருக்கேன்னு. எங்களுக்கு தெரியும், எங்களால உன்னை உணர முடியுது.
நேரத்தை கடத்த நினைக்காத. என்னது அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல 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 ஐந்துட்டியா குட்டி மனுஷனே? எம்ஜே அத நிறுத்து. எனக்கு தெரியுமா எப்படி அடிக்கணும்னு. அவனை நீ தனிமையில விடு. என்ன அவன்? அவன் எனக்கு ஒரு சோல்ஜர் மாதிரி நான் பாக்குறேன். இல்ல 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 யாராவது உதவுங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது. நான் எனக்கு அது தேவை. நான் பண்ணுவேன். எம்ஜே எம்ஜி நீ இது நீயே இல்ல. இது அந்த ஸ்கல். உன்னோட சத்தத்தை கேட்டா உண்மையில நான் நான் தான் தான் தெரியுது. கடைசியில நான் நினைக்கிறேன் உன்னோட ப்ராப்ளத்தை நான் பார்த்துட்டேன். இது நான் இல்லை. நீ புரிஞ்சுக்கோ இது என்னோட சூட்டு. இது என்னையும் கொண்டுகிட்டு இருக்கோம். உன்னையும் தான். நம்மளை சும்மாவே விடாதது. நீ என்ன நினைக்க? இதெல்லாம் மாறிட்டேன்னா அவன் உனக்கு என்ன கொடுத்தான்? நீ அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அவன் உனக்கு சக்தி கொடுத்தான். ஆனா நீ அந்த சக்திய பகிர்ந்துக்க விரும்பவே இல்லை. ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட டைம் திரும்பிய வந்துட்டு இப்போ நான் புதுசாக ஒரு பேண்டை உருவாக்க போகிறேன். உருவாக்கி நடத்த போகிறேன். நான் திரும்பிய வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான வெப்பை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம குவன்னை அப்படியே கண்ணுக்கு தெரியாத மாதிரி வைக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு சோல்ஜரை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த சோல்ஜர் தான் இவரை அட்டாக் பண்ண வரும்போது எனக்கு தெரியும் அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம குவன் அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம கேரேஜ் அந்த ஒருத்தங்களை தேடி போயிருக்கு. ஹலோ மவுசி, கேட் உன்னை தேடி வந்துட்டேன். நான் உன்னை தாக்குறதுக்கு வரலை, உனக்கு உதவ வந்திருக்கேன். மவுசி மவுசி கேட் கிட்ட மாட்டிக்கிட்ட நீ. எனக்கு தெரியும் அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெனாமோட இணைஞ்ச குவன் இங்கே வர்றது மட்டும் இல்லாமல் புது பேண்டோட புது இடத்தோட அவளை காப்பாற்றுறதுக்கு இங்கே வந்த எம்ஜேக்கு புது பேண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. தனியாக குவன் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் எம்ஜே அந்த கேரேஜாக மாறின எம்ஜே எப்படி காப்பாற்ற போகிறாங்க? இந்த ஓல்ட் பேண்டையும் தனக்கு எதிராக வச்சிருக்கிற இந்த கேரேஜ்கிட்ட இருந்து எப்படி குவனை காப்பாற்ற போகிறது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த இஷ்யூ முடிய போகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த சிம்பையாட்டுக்கு சவுண்டுங்கிறது பிடிக்கலைங்கிறது நம்மளோட குவனுக்கு தெரிய வருது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த ட்ரம் ஸ்டிக்கை போட்டு வேறு லெவலில் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் இருந்த ஆக்ஸாக அது அப்படியே கிட்டார் மாதிரி மாற்றுறது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் சவுண்டு கொடுக்குறாங்க. ஓவரால் சவுண்டு போக போக அதுக்கு புரிய வருது நம்ம உடம்புல இருக்கிற அந்த சிம்பயாட் சவுண்டு கேட்க கேட்க வெளியே போகுதுன்னு. அதனால் அதுக்கு குவனை திரும்பி அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உன்னோட பிளான் இதுக்கு மேலே செயல்படாதுன்னு நினச்ச குவனுக்கு புதுசாக ஒரு திட்டம் போட்டு எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. திரும்பி சண்டை போட கூப்பிடுறேன் வா. நீ என்ன நம்பிதான் இருக்கணும் என்னோட இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பயாட் அது உன்னை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அந்த சிம்பயாட்லேருந்து ஒவ்வொரு பாகங்கள்லேருந்து நம்ம எம்ஜே வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பக்கம் கேரேஜ் விட மாட்டிக்காங்க. அதனால் குவான் உள்ளே போடுறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்படியாவது சரி செஞ்சாகணும், இதை உன கொன்றும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சண்டையில் இறங்குறாங்க. இது கேரேஜ் இல்லை எம்ஜே நீ தான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேரேஜ் கூட எம்ஜே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த பாண்ட் அப்படி உடையிறனாலுமே பாண்ட் இன்னும் பிரியலை. உங்களுக்கே தெரியும் அந்த கோடக்ஸ் அவங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குவனுக்கு தெரியல. ஆனால் இங்கேருந்து அவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை என்னோட டெலிபோர்ட்டர் நெக்லஸ் அது ஒர்க் ஆக மாட்டேங்க. என்னாச்சு எதுக்கு போ? அந்த நல்லுதான் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் எங்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் அவன் எம்ஜே ஏதோ பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு என்னோடய சூட்டை பற்றி தெரியும். நான் என்ன பண்ண போகிறேங்கிறதும் அவனுக்கு தெரியும். என்னை மன்னிச்சிரு எம்ஜே, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை காயப்படுத்தியிருக்கேன். அதை நான் வேணும்னு பண்ணலை. ஆனால் என்னை மன்னிச்சிரு. இனிமேல் என்ன உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எது உன்னை நோக்கி வருதோ உன் கூட நான் இருப்பேன் இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நெக்லஸ் ஒர்க் ஆகும் மாட்டிக்கு. அந்த நெக்லஸ் இருந்தால் தான் வேறு டைமென்ஷன் போக முடியும். இந்த முறை அவங்க அந்த கடவுள் கூட சண்டை போட போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிங் இன் பிளாக்ல பார்ப்போம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஷ்யூ முடிகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம கிங் இன் பிளாக்கோட சிம்பயாட் ஸ்பைடர்மேன் உண்மையில் அது அஞ்சு இஷ்யூ இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இஷ்யூ தான் எல்லாமே. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளது கேப்டன் அமெரிக்கா, கோஸ்ட் ரைடர், அது மட்டும் இல்லாமல் ஹல்க்லிங் மட்டும் இல்லாமல் விக்கன்
இவங்க மூணு இஷ்யூவை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வெனாம்குள்ளே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வெனாம் கிங் இன் பிளாக்ல என்ன ஈவெண்ட்டில் பண்ணார், அதுக்கப்புறம் நம்ம மெயின் இஷ்யூக்குள்ளே போயிடுவோம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும்னு தான் நினைக்கிறேன் மெயின் இஷ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி. பரவாயில்லாமல் நம்ம ஓரளவுக்கு எல்லா ஸ்டோரியும் கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வருது அப்படிங்கிறத நாளைக்கு உள்ள வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பபாய்.